எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக எங்கள் மாடி தோட்டத்தில் கிருணிப்பழம் பழுத்திருந்ததை கொஞ்சமாக பழுத்திருந்ததை பார்த்தீங்க இல்லையா, இப்போ நல்லாவே பழுத்துருச்சு. நான் வந்து இந்த கிருணிப்பழத்தை பறித்து தான் இன்றைக்கி ஜூஸ் போட்டு காமிக்க போகிறேன். அதனால் வாங்க நம்ம கிருணிப்பழத்தை பறிச்சுட்டு இப்போ ஜூஸ் போடலாம். இப்போ நம்ம கிருணிப்பழ ஜூஸ் எப்படி போடலாம்னு பாருங்கள். கிருணிப்பழத்தை இப்படி நல்லா ரெண்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நடுவில் வந்து இந்த சீட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த சீட்ஸை தான் நம்ம எடுத்துடணும். இந்த சீட்ஸ் எடுத்து நம்ம முதல்ல வந்து ஒரு தனியாக ஒரு இதில் போட்டு வச்சிடலாம். இந்த விதையை வந்து நம்ம காய வச்சு நம்மளுடைய மாடி தோட்டத்தில் கூட திரும்ப போட்டு முளைக்கலாம். நம்ம செடியில் காய்ச்சதுங்கும் போது இன்னும் நமக்கு கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும் இல்லையா. இப்போ இந்த பழத்தை வந்து நல்லா இதிலேருந்து நல்லா சுரண்டி இதை எடுத்துருங்க. எடுத்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுருங்க இந்த பழத்தை. இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த பழத்துலேருந்து கிருணிப்பழத்துடைய சதையெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டோம். நல்லா நீங்கள் இன்னும் நல்லா சுரண்டி எடுத்துருங்க. இந்த பழத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சுகர் சுகர் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப என்ன பண்ணுங்கள், சுகர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் சுகர் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் போடுறோம். இதில் ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கிருணிப்பழத்தை வந்து ஜூஸ் அடித்ததை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னும் ரெண்டு ஒரு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய கிருணிப்பழ ஜூஸ் தயாராகிருச்சு. இப்போ நம்மளுடைய கிருணிப்பழ ஜூஸ் தயாராகிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. ஓகே.